Assalamu alaikum. Hi everyone, welcome back to my channel. Na Femina. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப டேஸ்டி அண்ட் குயிக்கான ஒரு வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போறீங்க. ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியான ஒரு லஞ்ச் அண்ட் டின்னர் ரெசிபி அண்ட் நல்ல ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட. ஸோ ரெசிபி தெரிஞ்சுக்கிறதுக்கு லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃப்ரைட் ரைஸ் பர்ஃபெக்டாக பண்ணுறதுக்கு பாஸ்மதி ரைஸ் கரெக்டாக குக் பண்ணி எடுத்துக்கிறணும். நான் இங்கே ஒரு கிளாஸ் அளவுக்கு இந்தியன் கேட் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சிடலாம். மீன்வாயில் இங்கே ஒரு கடாயில் கொஞ்சம் நிறையாவே தண்ணி வச்சு இதை கொதிக்க விட்டுட்டுருக்கேன். கூட வந்துட்டு உப்பு சேர்த்து கொடுத்துருக்கேன் அண்ட் கொஞ்சம் ஆயில் சேர்த்து கொடுக்கலாம். ஆயில் சேர்த்து கொடுக்கும் போது நம்மளுக்கு வந்து ரைஸ் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக கிடைக்கும், நான் ஸ்டிக்கி ரைஸ் கிடைக்கும். இப்போது இந்த ஊற வச்ச ரைஸை நம்ம வந்துட்டு உள்ளே சேர்த்துடலாம். இப்போ ரைஸ்க்கு ஒரு 1/2 லெமனோட ஜூஸ் ஸ்குவீஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்படி சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து நல்லா பிரைட் ஒயிட் கலரில் நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு லிட் போட்டு கவர் பண்ணிடலாம். எக்ஸாக்டாக 7 மினிட்ஸ்க்கு மட்டும் நம்ம அதை குக் பண்ணலாம். ஸோ ஆஃப்டர் 7 மினிட்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரைஸ் வந்துட்டு 70% குக் ஆகிருக்கும். ஸோ இதுதான் கரெக்டான ஒரு ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயினர் இல்லை ஒரு கொலாண்டர் வச்சு ரைஸை வந்துட்டு ட்ரெயின் பண்ணிடலாம். ரைஸ் உடையாமல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ட்ரெயினரில் நீங்கள் ட்ரெயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா வாட்டர் நம்மளுக்கு நல்லா இருக்கும் ரைஸ் பார்க்குறதுக்கு. மீன்வாயில் நீங்கள் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வந்து சாட்டே பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துகிட்டு இதில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கொடுத்துட்டு இங்கே நான் 1 கப் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். அப்போ இதை உள்ளே சேர்த்துடலாம். மஷ்ரூம் இல்லை பன்னீர் வந்துட்டு நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் அதை நல்லா சாட்டே பண்ணிக்கிறணும். ஜஸ்ட் இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்த்து கொடுக்குறேன். இப்போ இந்த மஷ்ரூமுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொடுத்துடலாம். உப்பு சேர்த்து கொடுத்துட்டு நம்ம வதக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி விட்டு வரும். அப்போ இந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம மஷ்ரூம் குக் பண்ணணும். ஸோ இது கொஞ்சம் நேரத்துலேயே நம்மளுக்கு வந்து நல்லா ட்ரை ஆகிடும். இப்போ பாருங்கள் இங்கே நல்லா சுருண்டு வந்திருக்கு இல்லையா மஷ்ரூம். அப்போ மஷ்ரூம் வந்துட்டு குக் ஆகிடுச்சு. இது ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்துட்டு நான் இன்னொரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். மீன்வாயில் நம்ம பன்னீர் வந்து மேரினேட் பண்ணிடலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா இங்கே நான் வந்து இந்த ஸ்வீட் அண்ட் ஸ்பைசி டொமேட்டோ சாஸ் 1 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். கூட பார்த்திங்கன்னா சில்லி சாஸ் யூஸ் பண்ணலாம், ரெட் சில்லி சாஸ். அதுவும் 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கிறலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா பைண்ட் ஆகிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாம் நல்லா பைண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் பன்னீர் கியூப்ஸ் போட்டு மேரினேட் பண்ணி வச்சிடலாம். ஸோ நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்க பன்னீர் பார்த்திங்கன்னா 200 கிராம் 1 பேக்கெட் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா மேரினேட் பண்ணி வச்சிடலாம் 5 மினிட்ஸ்க்கு. இப்போ ஒரு கடாய் எடுத்துகிட்டு இதில் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கொடுத்துடலாம். நம்ம இந்த மாதிரி மேரினேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணும் போது இன்னும் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுடைய ஃப்ரைட் ரைஸ். அப்படி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வெறும் பன்னீர் வந்துட்டு நெய்யில் கூட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடலாம். ஸோ இப்போ மேரினேட் பண்ணி வச்சுருந்த பன்னீரை உள்ளே சேர்த்துடலாம். எல்லா சைட்ஸும் ஓரளவு ஈவனாக நம்மளுக்கு வந்து அந்த ஒரு லைட் ப்ரௌன் கோட்டிங் வர வரைக்கும் நம்ம இதை வந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கிடலாம். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பன்னீர் வந்து நம்மளுக்கு குக் ஆகிடுச்சு, நல்லா கூட்டாயிருக்கலையா ஈவனாக எல்லா சைட்ஸ்லேயும். ஸோ இப்போ வந்து நம்ம இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பன்னீர் ரொம்ப நேரத்துக்கு குக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு ரப்பரி டெக்ஸ்சர் மாதிரி ஆகிடும், அதனால் எடுத்துடலாம். இப்போ அகெயின் அதே பேன் வச்சுட்டு இதுக்கு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து கொடுத்துட்டு 2-3 பல் பூண்டு வந்து நல்லா சின்ன பீஸஸாக சாப் பண்ணியிருக்கேன். ஸோ அதை உள்ளே சேர்த்து கொடுத்துடலாம். ஃப்ரைட் ரைஸ்க்கு பார்த்தீங்கன்னா கார்லிக் வந்து நம்ம எவ்வளோக்கு சேர்க்குறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் கூட கூட சேர்த்துக்கிடலாம். ஸோ கார்லிக்கோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை வதக்கிக்கிடலாம். ரொம்ப பேர்ன் ஆகிடக்கூடாது, அதனால் கொஞ்சம் சிம்மரில் வச்சுட்டு கார்லிக்கை ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு 2 பச்சை மிளகாய் வந்து கீறினது சேர்த்து கொடுத்துருக்கேன். வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் அப்படிங்கும் போது உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் நீங்கள் உள்ளே த்ரோயின் பண்ணிடலாம், இல்லை உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்கிறத நீங்கள் சேர்த்துக்கிடலாம். இப்போ இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு சாப் பண்ண கேரட் வந்து சேர்த்து கொடுத்துருக்கேன். ஒரு பெரிய சைஸ் கேரட் வந்து சாப் பண்ணது. இது கொஞ்சம் லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு 1/2 கேப்சிகம் சாப் பண்ணது உள்ளே சேர்த்துடலாம். நீங்கள் இதுக்கு வந்து ஸ்வீட் கார்ன், காலிஃப்ளவர், ஸோ இதெல்லாம் கூட சேர்த்து கொடுக்கலாம்.
இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். நம்ம இந்த வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸில் பன்னீர் மஷ்ரூம்லாம் சேர்த்து கொடுக்கறனால எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும் ஃப்ளேவர். இப்போ சாட்டே பண்ணியிருக்க மஷ்ரூம் உள்ள சேர்த்துடலாம். நீங்கள் மஷ்ரூம் பன்னீர் சேர்க்கலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்வீட் கார்ன், காலிஃப்ளவர், க்ரீன் பீஸ் இதெல்லாம் சேர்த்துக்கிறலாம். இப்போ அகெயின் சால்ட் செக் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் உள்ள சேர்த்துடலாம். அண்ட் கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துடலாம். உங்களுக்கு சாய் சாஸ் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறலாம். கலர் சேஞ்ச் ஆகிடும், ஸோ அதனால் நான் சேர்க்கலை. இப்போ இதுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ் வந்து உள்ளே சேர்த்துடலாம். மேக் ஷுர் நீங்கள் ரைஸ் சேர்க்கும் போது ரைஸ் வந்து சூடாக இருக்கக்கூடாது, ஸோ நல்லா ஆறி இருக்கணும். நம்ம ஃபர்ஸ்டே ப்ரிப்பேர் பண்ணனால நம்மளுக்கு ரைஸ் வந்து நல்லா கூல்டவுன் ஆயிருக்கு. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர் இருக்கு இல்லையா, ஸோ அதை உள்ளே சேர்த்துடலாம். ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள், எதுவும் உடையாத மாதிரி. இப்போ ஃப்ரைட் ரைஸ்க்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து கொடுத்துடலாம். அண்ட் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா டாஸ் பண்ணி கொடுக்கலாம். ஃப்ரைட் ரைஸ் அப்படிங்கும் போது நல்லா டாஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகும் ரைஸ். அப்போ இந்த சூப்பர் ஈஸியான வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். பன்னீர் மேரினேட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணி சேர்த்தனால இன்னும் நல்லா டேஸ்டியாகவே இருக்கும். இப்போ ஃபைனலாக அதுக்கு சாப் பண்ண மல்லி இலை இருக்குல்ல, ஸோ இதை உள்ள சேர்த்துடலாம். அப்புறம் நம்மளுடைய சூப்பரான வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடியாக இருக்குது சர்வ் பண்ணுறதுக்கு. அண்ட் இன்னொரு விஷயம், நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அதில் ஆல் கொடுங்க. அப்போ தான் நம்ம சேனல் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக இந்த ஈஸியான வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் வீக்கெண்டில் செய்யுங்க, லஞ்ச் டின்னருக்கு சாப்பிடலாம். அண்ட் வந்து குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் ரெசிபி மாதிரி செஞ்சு கொடுக்கலாம், நல்ல ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி இல்லைனா விலாக் கூட பார்க்குறேன். டில் தென் பை பை, டேக் கேர்.